வணக்கம். இது லங்கா போரின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிராக மட்டக்களப்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். உயர்தரத்தை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் மகிழ்ச்சி அறிவிப்பு. ராஜினாமாக்களை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள், சிஇபிக்கு அமைச்சர் கஞ்சன அதிரடி உத்தரவு. தயாசிரிக்கு எதிரான தடை உத்தரவை மேலும் நீட்டிக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு. அயோத்தி ராமர் கோவிலை தரிசிக்க பொதுமக்களுக்கு அனுமதி. பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவர் திடீர் மரணம். தொடர்வன விரிவான செய்திகள். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மற்றும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் என்பனவற்றை மீள பெறுமாறு வலியுறுத்தி மட்டக்களப்பில் மாபெரும் கவனயீர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சிவில் சமூக அமைப்புகளால் குறித்த கவனயீர்ப்பு மற்றும் அடையாள உண்ணாவிரத போராட்டம் என்பன முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை அரசாங்கம் அடக்குமுறை சட்ட வரைவுகளை மீள பெற வேண்டும் என்ற துணை பொருளில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகிலிருந்து பேரணி ஆரம்பமானது. பேரணியானது மட்டக்களப்பு காந்தி பூங்கா வரையில் சென்றதுடன் அங்கு ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு அருகில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சிவில் சமூக அமைப்புகள், மகளிர் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆதரவு வழங்கியிருந்தனர். இதன்போது கிழக்கு மாகாண சிவில் சமூகத்தின் பிரகடனம் ஒன்றும் வாசிக்கப்பட்டு அவை மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் வழங்கி வைக்கப்பட்டன. உயர்தரத்தை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் பாடசாலையிலேயே தொழிற்கல்வி வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆங்கில மொழி அறிவு கொண்ட தொழில்சார் கல்வி குறித்து நடைமுறை பயிற்சி மற்றும் கோட்பாட்டு ஒத்திகையுடன் கூடிய நிகழ்ச்சி இவ்வாறு நடத்தப்பட உள்ளது. உயர்தர கல்வியை நிறைவு செய்யும் மாணவர்களை தொழிற்கல்விக்கு வழிநடத்தும் நோக்கில் இந்த தொழிற்பயிற்சி திட்டம் நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 299 பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2024 ஜனவரி மாதத்தில் உயர்தர பயிற்சிக்காக தோற்றியுள்ள மாணவர்கள் பிப்ரவரி மாதம் 9 முன்னர் இந்த திட்டத்தில் பதிவு செய்யலாம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை பிரதேச செயலகத்தின் திறன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களிடம் பெற்றுக்கொள்ள முடியும் என கல்வி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சின் திறன் அபிவிருத்தி தொழிற்கல்வி ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விசேட தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக கல்வி அமைச்சில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இலங்கை மின்சார சபை நிர்வாகத்துக்கு புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், எந்த ஒரு ஊழியரினதும் ராஜினாமாவை தயக்கமின்றி ஏற்குமாறு சிஇபிக்கு அறிவுறுத்தியுள்ளேன். நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகையினையும் வசூலிக்குமாறு அறிவுறுத்தினேன். நிறுவனத்தின் சீர்திருத்தங்கள் தொடர்பான பணிகளை துரிதப்படுத்துமாறு சிஇபி நிர்வாகத்தின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினேன். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற அடையாள வேலை நிறுத்தத்தின் போது சிஇபியின் சேவைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய நபர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறும் பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 5000 சிஇபி ஊழியர்கள் ஒரே நேரத்தில் ராஜினாமா செய்ய தயாராகி வருகின்றனர் என்று வெளியான செய்தியின் அடிப்படையில் அமைச்சரின் இந்த புதிய உத்தரவுகள் வந்துள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளரின் விவகாரங்களில் தலையிடுவதை தடுக்கும் வகையில் அவருக்கு பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை மேலும் நீட்டிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் அதன் பதில் பொதுச் செயலாளர் சாரதி துஷ்மந்த மித்ரபால ஆகியோர் சமர்ப்பித்த மனு இன்று விசாரணைக்கு மீள அழைக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அடுத்த விசாரணை எதிர்வரும் 29 இடம்பெறவுள்ளது. 7000 மக்கள் மத்தியில் திறந்து வைக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோயிலை நாளை முதல் பொதுமக்கள் தரிசிக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அயோத்தி ராமர் கோயிலில் ராமர் சிலை ஜெய் ஸ்ரீ ராம் கோஷத்துடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயிலானது பெரும் சர்ச்சைக்கு மத்தியில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 3 அடுக்குகளுடன் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டைக்கு முந்தைய சிறப்பு சடங்குகள் கடந்த 16 முதல் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை அயோத்தி கோலாகலமாக காணப்பட்டது. பெரிய தொழிலதிபர்கள் முதல் பிரபலங்கள் வரை அயோத்தியில் குவிந்தனர். இந்நிலையில் அயோத்திக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி சரியாக மதியம் 12:10 அயோத்தி ஆலய கருவறையில் ஸ்ரீராமர் சிலை பிரதிஷ்டைக்கான பூஜைகளை தொடங்கினார். ராமர் சிலை பிரதிஷ்டைக்கான 84 வினாடி நேரம் ஆகும் என்று கூறப்பட்டிருந்தது. அதன்படி 12:29:08 ஸ்ரீ பாலராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கண்களில் இருந்து துணி அகற்றப்பட்டது. ராமர் சிலை பிரதிஷ்டை நிகழ்வை பார்ப்பதற்கு சுமார் 8000 சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் ஏற்ப வசதியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் கருவறை பூஜைகள் சுமார் 1 வரை நடைபெற்றது.
இன்று மிக பிரமாண்டமாக திறக்கப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோயில் நாளை 23 முதல் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். விவசாய பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரான 60 லக்னாத் பீரிஸ் என்பவரே உயிரிழந்துள்ளார். அதிகமான மாத்திரைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து உடலில் பரவியதால் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகின்றனர். இவர் தனது மனைவியுடன் பழைய கலகா வீதி சரஸ்வதி உயன பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பு வீட்டில் வசித்து வந்தார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேராதனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com என நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம Lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.